ஒரு ஊர்ல தந்தையும் மகனும் ஒரு காரை துடைச்சிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த மகன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அந்த காரை வந்து கீறிக்கிட்டே இருந்திருக்கான். அப்போ அதை பார்த்து அந்த தந்தைக்கு பயங்கரமான கோபம். அவர் வந்து என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனை இழுத்து நாலு அடி அடிச்சிட்டாரு. அடிச்ச பிறகுதான் தெரியுது அவர் அடிச்சது ஸ்பானரால அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் அந்த வலியினால துடிக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ஒரு விதத்துல வருத்தமா இருந்தாலும் அப்படியே ரத்தமானது அப்படியே அந்த பையனுக்கு வலித்து ஓடுது. என்னன்னு பார்த்தா கையில பயங்கரமான அடி, நிறைய எலும்புகள் முடிந்தது போல ஒரு எண்ணம் அங்க தோன்றுது. உடனே என்ன பண்றாருனா மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாரு. அப்போ மருத்துவர் பரிசோதிச்சு பையனுக்கு வந்து நிறைய எலும்புகள் முறிந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு மனசுக்குள்ளேயே நான் அப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தை வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ அந்த மகன் தந்தையை பார்த்து கேட்கிறான், அப்பா எனக்கு அடிப்பட்ட அந்த விரல்கள் சரியாயிடும்ல அப்படின்னு கேட்கிறான். அப்போ தந்தையினால எதுவுமே சொல்ல முடியாம அந்த மருத்துவரை விட்டு வெளில வர்றாரு. அப்போ அவர் நிறுத்திருந்த அந்த காரை பார்த்த உடனே காரை ஓங்கி கண்ணாவன்னு அடிச்சு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிறார். உன்னாலதானே என்னுடைய பையனை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி அந்த காரை அடிக்கும் பொழுதுதான் அவர் பாக்குறாரு அந்த பையன் அந்த கீர்ண இடத்தை பாக்குறாரு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த இடத்துல எழுதிக்கிறது அப்பதான் அவருக்கு தெரியுது. பெரும்பாலும் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா பொருள்களை நேசிக்கிறோம், மனிதர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுதான் நாம் வந்து மனிதர்களை வந்து நேசிச்சு பொருள்களை பயன்படுத்த போறோமோ அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த கதையிலிருந்தாவது இனிமேலாவது நாம் வந்து கொஞ்சம் மனிதர்களை நேசிக்கிறத நம்ம வந்து கடைபிடிப்போம் அப்படின்ட்டு தெரிவிச்சுக்கிறோம்.